அருகில் நீங்கள் எங்கிருந்தாலும் விஜய் டிவியின் யூடியூப் தளத்தை உடன் சப்ஸ்கிரைப் செய்து அதன் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கும் அதேவேளை மிக பிரம்மாண்டமான பரிசுகளை அள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க, பரிசுகளை அள்ளுங்க. வெள்ளவத்தை ஜிஐடி கல்வி நிறுவனம் 20 ஆண்டுகளாக தனது கல்விப்பணியை சிறப்பாகவும் தனித்துவமாகவும் நடத்தி வருகின்றது. மாணவர்களுக்கான நல்லொழுக்கம், மாணவிகளுக்கான சிறந்த பாதுகாப்பு என பல சிறப்பம்சங்களுடன் வெள்ளவத்தை ஜிஐடி கல்வி நிறுவனம் திகழ்கிறது. தரம் 3 முதல் உயர்தரம் வரையிலான மாணவர்களுக்கு அனுபவமும் திறமையுமிக்க ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகின்றது. விசேடமாக வரைதல், இசை, எலக்யூஷன், சிங்கள மொழி உட்பட பல பாடநெறிகள் இங்கு கற்பிக்கப்படுகின்றன. கல்வி நிலையில் பின்தங்கிய மாணவர்கள் தொடர்பில் அதிகூடிய கவனம் செலுத்தி ஏனைய மாணவர்களுடன் சமநிலைக்கு கொண்டு செல்லும் பணியை ஜிஐடி கல்வி நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. 2021 ஆண்டிற்கான விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன. மேலதிக விவரங்களுக்கு 077 1772 0768 77 1 இந்த கதையை நீங்க பாருங்க. தன்னுடைய உன் தந்தை மாநாய்க்கனின் திருமண பரிசாக அளித்தார். அன்றிலிருந்து நான் உங்களது உரிமை மக்கள், கோவலனது உரிமை மக்கள். கண்ணை சொல்றா, அண்ணே அப்படின்னா உங்கள் நாகமணி. அது காவட் பண்ணி சொல்றாள், அவள் யாருக்கு பிறந்தவள் என்றா கேட்கிறாயா? கண்ணையுடன் அஜயோ அப்படி ஒன்றும் இல்லை. அப்ப காவட் பண்ணி சொல்றாள், பதியிலா, பதி என்றா கணவன் இல்லா பெண்களிடம் கேட்கக்கூடாத கேள்வி இது. மகளே, உன் தாய் உன்னை கருவுற்றாள், உன் தாய் உன்னை கருவுற்றாள். அவளோட பேர் என்ன? தாயிட பேர் என்ன? கண்ணையோட தாயிட பேர் நக்கண்ணை. வெரி குட். கருவுற்றாள், அதை அறிந்தது நானும் கருவுற்றேன். ஏன் தெரியுமா? நான் உனக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என்பதற்காக கருவுற்றாளாம். இனி நீ கருவுற்றாள் கண்ணகி, நீ வயிற்றில் உனக்கு குழந்தை ஒன்று வந்தால் உன் அடித்தோழி அதாவது என் மகள் நாகமணியும் கருவுற வேண்டியிருக்கும். ஆம், உன் பிள்ளைக்கு பால் கொடுக்க வேண்டும் அல்லவா? நாங்கள் எங்களுக்காக வாழ முடியாதவர்கள், உங்களுக்காக வாழ்கின்ற அடிமைகள். அதற்காக காதலையும் பிரிவையும் அறியாதவர்கள் என்று நினைத்து விடாதே. காவட் பண்ணி சொல்கிறாள், பிரிவை அறியாதவர்கள் என்று எண்ணி நினைத்து விடாதே. ஒன்று தெரியுமா மகளே, உன் தந்தைக்கும் அவரது விருந்தினருக்கும் கூட நான் விருந்தாயிருந்திருக்கிறேன். எனது காதல் கொழுநன் மறிந்து விட்டான், எனது பிரிவு மீளா பிரிவு. உன் பிரிவு அப்படியல்ல மகளே, உன் கணவன் இப்புகாரில் புகார் நகரில் தான் இருக்கிறான், மீண்டும் வருவான். என்னுடைய கணவன் இறந்து விட்டான், நீ வரமாட்டான். ஆனால் உன்னுடைய கோவலனோ இந்த ஊர்லதான் இருக்கிறான். ஆகவே அவன் நிச்சயமாக உன்னை தேடி வருவான் என்று தன்னுடைய வார்த்தைகளை சொல்லுகிறாள் காவட் பெண்டு. கணவன் இல்லாத பெண்களிடம் கேட்கக்கூடாத கேள்வி. நீ உன்னுடைய தந்தை நக்கண்ணை கருவுற்றதும், கண்ணகியை வயிற்றுல கருவுற்றதும், கண்ணகியை வயிற்றில் கருவுற்றதும் நானும் கருவுற்றேன். அது எப்படி என்றெல்லாம் கேட்கக்கூடாது. அது இன்னொரு வசனம் இருக்கிறது பாருங்கோ, உன் தந்தைக்கும் அவரது விருந்தினருக்கும் கூட நான் விருந்தா இருந்திருக்கிறேன். என்ன கருத்து என்ன? அவருடன் குடும்பம் நடத்தி இருக்கிறேன், வாழ்ந்திருக்கிறேன் என்பது கருத்தாக அமைகிறது. சரியோ? அப்ப எப்படி யாருக்கு குழந்தை பிறந்தன்னு கேள்வி? பதி இல்லா, கணவன் இல்லாத பெண்களிடம் கேட்கக்கூடாத கேள்வி. நாகமணியினுடைய தந்தை யாருன்னு கேட்டீன், அதுக்கான பதில் அவள் சொல்றாள், பதியிலா பெண்களிடம் கேட்கக்கூடாத கேள்வி இது. கணவன் இல்லாத பெண்களிடம் இந்த கேள்வியை நீ கேட்கக்கூடாது என்று சொல்லுகிறாள். கோவலன் ஆடல் மடந்தை மாதவியை நாடி சென்றதை உங்களிடம் மறைத்து விட்ட என் குற்றத்திற்கு நான் மாத்திரம் இந்த விஷயத்துக்காக என்ன மன்னிச்சு காவட் பண்ணி சொல்றேன். நான் உங்களுடன் நான் மறைச்சிட்டு இருந்தானே, கோவலன் வந்து பக்கத்துல மாதவிட்ட போயிட்டான்ற விஷயத்த மறைச்சிட்டு தானே, அப்ப அதோட ஒப்படைக்க நீ செய்ததை விட நான் செய்தது பெரிய குற்றம் என்று காவட் பண்ணி சொல்றாள். உன் குற்றத்துக்கு அது எம்மாத்திரம் மகளே, எனக்கும் அந்த குற்ற உணர்வு சுட்டிருக்கிறது என்று சொல்லுகிறாள். அடுத்தது கண்ணை. ரெண்டு பெண்களும், அதாவது கண்ணையும் காவட் பெண்டும், ஒரு பெண் மற்றொரு பெண்ணை எளிதாய் குற்ற உணர்வு பாருங்க, கதைச்ச கதையிலே குற்ற உணர்வு, நான் குற்றம் செய்தேன் உணர வைக்கிறது. ஆனா ஆண்கள் குற்றம் செய்தால் அது அப்படி ஆண்கள் குற்றம் செய்யற என்ற விஷயத்தை சொல்ல முடியாம இருக்கு. கோவலன் இப்ப குற்றம் செய்திருக்கிறான், ஆனா அந்த உணர்வை அவனிடம் உண்டாக்க முடியாம இருக்கு. தான் குற்றம் செய்திட்டன்கின்ற உணர்வை அவனிடம் உண்டாக்க முடியாமல் இருக்கிறது. ஆனால் பெண்கள் குற்றம் செய்தால் அந்த குற்ற உணர்வு, அந்த குற்ற உணர்வு, ஒரு பெண் மற்றொரு பெண்ணை எளிதாய் குற்ற உணர்வு கொண்டா வைக்க முடியுது. பதில ரெண்டு கதைகளே, கோ மாதவி சொல்ற, சாரி கண்ணை சொல்றா தான் செய்த குற்றம் உண்டு, காவல் பண்ணி சொல்றா தான் செய்த குற்றம் உண்டு.
தாங்கள் செய்த குற்றங்களை கதை ஒப்பிட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் ஆண்களை அந்த குற்றவுணர்வு கொள்ள செய்ய முடிவதில்லை. உன்னுடைய பக்கமும் கதை கேளாது, கோவில் என்ற பக்கமும் கதை கேளாது. என்றா நான் ஒரு அடிமை அம்மா, ரெண்டு பேரும் எனக்கு நான் அவங்க ரெண்டு பேருக்குமே நான் அடிமை. இப்ப கண்ணை சொல்றார், அண்ணியே நீங்கள் மட்டுமா, நானும் அடிமைதான் என்று சொல்கிறார். காவட்பண்டு, நீங்களோ தன்னை ஒரு அடிமை என்று உணர்ந்த கண்ணை சொல்றார். காவட்பண்டு சொல்றார், நீங்கள் ஒரு அடிமை என்று உணர்ந்த அடிமை, நீங்க அடிமைன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா நானும் என்னை அடிமை என்று இதுவரை உணராத ஒரு அடிமையாக இருக்கிறேன். நான் அடிமை என்று எனக்கே தெரியும், ஆனா நான் அடிமை. நீங்கள் ஒரு அடிமை என்று உணர்ந்த அடிமை, நான் மட்டும் எனக்காக வாழ முடியும் என்றான் நினைக்கிறீர்கள். நான் மட்டும் எனக்காக வாழ முடியும் என்றான் நினைக்கிறீர்கள். இல்லை, கோவலனுக்காக, உங்களுக்காக, எல்லாருக்காகத்தான் நான் நானும் ஒரு அடிமையாகத்தான் இருக்கிறேன். காவட்பண்டு, புகார் பூம்புகார் நகரத்து பெருங்குல வணிகரின், வணிகர் என்றால் வியாபாரி. யாரது பெருங்குல வணிகர்? யார்? மாநாயகன். வெரி குட். வழி தோன்றல் நீ, அவருடைய வழியில் தோன்றியவள் நீ. யார் நீ? யார் நீ என்று சொல்ற? யாரு? கண்ணகி. மகளே, மகளே என்றா கண்ணகி, நீ இப்படி பேசக்கூடாது. புகார் நகரத்து, பூம்புகார் நகரத்து சோழ நாட்டுல பெருங்குல வணிகர் மாநாய்க்கனின் வழித்தோன்றல் நீ நீ என்பது இங்க கண்ணகி. ரைட். கண்ணகி சொல்றான், அண்ணே எதிர்ப்பதம் என்ன? எதிர்ப்பதம் என்ன? அண்ணையே, தயவு செய்து இந்த காட்சிலம்பை கலட்டி விடுங்கள். அவை கால் விலங்குகள் போல் என்னை உறுத்துகின்றன. காலில் ஜெயில கைதிகளுக்கு போட்ட மாதிரி கட்டி, சங்கிலியில கட்டி விட்ட மாதிரி ஒரு உணர்வை எனக்கு ஏற்படுத்துகின்றன. கலட்டுங்கள் அண்ணையே, இச்சிலம்பை கலட்ட உதவுங்கள். காவட்பண்டு காட்சிலம்பை கலட்டுகிறாள். இதைத்தான் இப்ப சொன்னாள். காட்சிலம்பு முதல ஆரம்பத்தை நாங்க பார்த்தோம். சிலம்பு, சிலம்பை தெரியுமா? சிலம்பு இந்த பாவிதானின் காய்கினால் அவளுடைய கால் சிலம்பை கலட்டி விட்டேன் என்று முதலில் சொல்லப்படுகிற முதல் நாங்க படிக்க ஞாபகம் இருக்க நினைக்கிறேன். இப்ப காவட்பண்டு சொல்ல, இப்ப அதுதான் காவட்பண்டு காட்சிலம்பை கலட்டுகிறாள். இதான் அந்த நடந்த சம்பவம். இப்ப கண்ணகி, அண்ணையே அடிமைத்தனத்துக்கு எதிர்ப்பதம் என்ன? காவட்பண்டு, ஓ அடிமைத்தனத்துக்கு எதிர்ப்பதம் எனக்கு தெரியும். அப்ப மேடையில ஸ்கிரீன் மூடி முடி திறக்கிறேன், உங்களுக்கு தெரியணும். அந்த நாடகத்துல லைட் செட்டிங்ல தான் அந்த காட்சி அடுத்த காட்சி மாறுகிறது. அப்படியே இருட்டாகிறது. இப்ப மேடை இருள் காடுத்த காட்சி மாறுகிறது. கோவலனா? கோவலன் கண்ணகி, மாறி மாறி கோவலன் கண்ணகி. அப்ப உங்களுக்கு தெரியும் இப்ப அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்றால், அங்கிருந்து வெளிக்கிட்டு எங்க வந்துட்டார்கள்? சோழ நாட்டில இருந்து பாண்டி நாட்டுக்கு வந்துட்டார்கள். அங்க வந்து வந்த இடத்துல அங்க, அதாவது திரும்பி கோவலன் யார்கிட்ட வந்துட்டான் என்றால், கண் மாதவியிட்ட இருந்தவன் வெளிக்கிட்டு திரும்பி மாதவியோட மனக்கசப்பால திரும்பி கோவலன் வந்து கண்ணகிட்ட வந்துட்டான். கண்ணகிட்ட வந்துட்டான், பழைய முதல் திருமணம் செய்த கண்ணகிட்ட வந்துட்டான். ரைட். அப்ப வந்த உடனே அவங்க எங்க எங்க தங்குறாங்க என்று சொன்னால், ரெண்டு பேரும் வந்து பாண்டி நாட்டுல முதல் உடனே தங்கணுமே. சிலம்பு, ரெண்டு சிலம்பு கையில, ரெண்டு சிலம்பு தான் வச்சிருக்காங்க. மற்ற எல்லாம் ஒரு சாமானும் கொண்டு இல்ல, ரெண்டு ரெண்டு சிலம்பு மட்டும்தான் கொண்டு வந்துருக்காங்க. கண்ணகிண்ட காலில் கட்டப்பட்டிருந்து ரெண்டு சிலம்பு தான் கொண்டு வராங்க. ஓகே, வந்துட்டாங்க. சரி, இப்ப வந்த உடனே பாண்டி நாட்டுல அவங்க உடத்துல தங்குறாங்க, உடத்துல தங்க போறாங்க. எங்க தங்குறாங்கன்னா, கோவலனும் கண்ணகியும் ஆயர் சேரி. இந்த ஆயர் சேரி என்ன? அந்த ஆடு மாடு மேய்த்து பால்கள், பால் எடுத்து தயிர் கடைந்து வெண்ணெய் செய்கிற அந்த ஆயர் சேரி, ஆடு மாடு மேய்க்கிற அந்த அப்படி ஒரு சேரி இருக்கிறது. அங்க அப்படிப்பட்ட சேரி என்ன, அப்படிப்பட்ட இடத்துல தலைமகள், அதனுடைய ஆயர் சேரியினுடைய தலைமகள் என்றா, அதுக்கு ஒரு தலைவி மாதிரி ஒரு ஆள் இருப்பா தானே ஊருக்குள்ள, பெரிய என்ன ஆயர் தலைமகள், அவள் தான் அதுக்கெல்லாம் பொறுப்பானவள். அவளுடைய பேர் மாதவி. மாதவி அல்ல, மாதவி. பாத்துக்கொள்ள மாவண்ணா தானாரினா மாதவி, தலைமகள் மாதவி, அவளுடைய மகள் ஐயை மற்றும் ஆட்சியர் பெண்கள் குடிலில். அப்புறம் அங்க வந்து அவங்க இடம் கொடுத்துருக்காங்க இங்க தங்கிக் கொள்ளும் கொண்டு. அப்ப குடிலில் ஒரு சின்ன வீடு ஒன்று கொடுத்துருக்காங்க இங்க தங்கிக் கொள்ளும் கொண்டு. கோவலன் சொல்றான், நான் போய் இந்த சிலம்ப வித்துட்டு வந்து வந்து நாங்கள் திரும்ப பழையபடி அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு அப்படி பார்த்ததுக்காக அந்த மதுரைக்கு வந்துட்டாங்க. இப்ப குடிலில் கோவலன் சற்று உயர்ந்த திட்டில், ஒரு மேடு திட்டன்றது நாங்களும் தெரியும், வீட்டுல திண்ணை என்று சொல்வார்கள், திட்டில் அமர்ந்து கொண்டிருக்கிறான். திட்டு கண்ணகி மெதுவாக உள்ளே வருகிறாள். புன்முறுவலோடு கோவலனை பார்க்கிறாள், சிரித்துக் கொண்டு கோவலனை பார்க்கிறாள், சிரித்துக் கொண்டு கோவலனை பார்க்கிறாள். இப்ப கோவலனுக்கு சரியான மனத்துல சரியான ஒரு என்ன ஒரு ஒரு, ஐயோ நான் விலகால விலக மாத்தி போட்டு மாதவியோட திரும்பி வந்திருக்காள், அவளை ஏற்றுக்கொள்ளுவாளா நினைச்சு கொண்டிருந்தாள். ஆனால் அவளை ஏற்றுக்கொண்டாள். அதான் கற்பின் தெய்வம் கண்ணகி என்று சொல்ற காரணம், கணவன் எவ்வளவு புல செய்தாலும் அதை ஏற்று மன்னித்து அவளை தன் கணவனாக தெய்வமாக போற்றுகின்றவள் கண்ணகி.
அதனாலதான் கண்ணகி இன்றும் தெய்வமாக போற்றப்படுகிறாள். அப்ப என்ன கேக்குறா, கோவலன் யோசிச்சு கொண்டிருக்கிறான் திண்ணையில இருந்து வீட்டுக்கு முத்தத்துல முட்டத்துலன்னா ஒரு முன்னுக்கு இருக்க திண்ணையில இருந்து யோசிச்சு கொண்டிருக்கிறான். அப்ப என்ன உங்களை தான் என்ன யோசிச்சு கொண்டிருக்கிறீங்களா கோவலன்? ஆஹ், உம், தாய் தந்தையாரோடு செவிலி தாயோடு, செவிலித்தையார் காவட்பண்டு, தாயார் நக்கண்ணை, தந்தையார் மாநாய்க்கன், தோழிகளோடு ஐ உம்ரி மையை போதை பணிப்பெண்களோடு உயர்வாய் வாழ்ந்து கொண்டிருந்த உன்னை இப்படி செம்மண் பூசிய ஒரு சிறு குடிலில், குடில் என்பது உங்களுக்கு தெரியும் மண்ணால கட்டப்பட்ட சிறிய வீடு, குடிலில் தவிக்க விட்டு விட்டேனே, வந்து நிறுத்தி விட்டேனே, நான் எவ்வளவு பெரிய தவறு செய்தி உங்களுக்கு, அப்படி ராணி மாதிரி இருந்தவள் கண்ணகி இப்போது உன்னை சிறிய குடில கொண்டு வந்து தவிர்க்க விட்டேனே. கண்ணகி கவலையை விடுங்கள், நீங்கள் என்னோடு இருக்கிறீர்கள், அது போதும் எனக்கு. இவ்வளவு காலம் மாதவியோட இருந்தவன் இப்பொழுது கண்ணகியோட வந்திருக்கிறான், அது போதும் எனக்கு. சுற்றம் சூழ்ந்திருந்தாலும், உறவுகள் எல்லாம் என்னோட சூழ்ந்திருந்தாலும், குற்றேவல், குற்றேவல் என்றா சிறிய சிறிய வேலைகளை சொல்லும் பொழுது செய்கின்ற வேலைக்காரர்கள் என்று சொல்லுவோமே, குற்றேவல் சின்ன குற்றண்டா குறி சிறிய ஏவல் என்பது பணி பணிக்கிற எடுத்துவா தண்ணி எடுத்துவா வீட்டை கூட்டு அப்படி சொல்ற சின்ன சின்ன விஷயங்கள் குற்றேவல். புதிய நூறு பேர் காத்திருந்தாலும், நூறு பேர் இருந்தாலும் நீங்கள் அங்கில்லாத போது நான் தனிமையில் விடப்பட்டவளாகத்தான் உணர்ந்தேன். நான் அங்கே தனிமையில் இருப்பதை நீங்கள் இல்லாமல் எவ்வளவு பேர் இருந்தாலும் நீங்கள் இல்லாத போது நான் தனிமையில் இருப்பதைப் போலதான் உணர்ந்தேன். இப்பொழுது நாங்கள் புது வாழ்வு தொடங்குவோம், கடந்ததை மறந்துவிடுங்கள், போன விஷயம் என்னத்தையும் மறந்துவிடுங்கள், மாதையோட போயிருந்தது அதை எல்லாத்தையும் மறந்து விடுங்கள். நாம் இணைந்திருக்கிறோம், இப்ப நாங்கள் சேர்ந்திருக்கிறோம், இனிவரும் நாட்களை நாம் வசப்படுத்துவோம், எங்களுக்கு சார்பாக மாற்றுவோம். அப்பொழுது மாதரியும் ஐயையும் வர, மாதரி யார் என்று சொன்னால் அந்த ஆயர் சேனியினுடைய தலைமகள், ஆயர் சேரியினுடைய தலைமகள், ஆயர் சேரியெல்லாம் வந்து தங்கியிருக்கிறாங்கள், ஆயர் சேரியினுடைய தலைவியாவதான் மாதரியும் அவளுடைய மகள் ஐயையும், மாதரியின் மகள் ஐயையும் அப்பொழுது அந்த வீட்டுக்கு வருகிறார்கள். மாதரி, மணி குளியலாகி விட்டதுல குளிச்சிச்சியலா, தேவையானவை எல்லாம் சில நொடிகளில் வந்துடும், இந்த வீட்டுக்கு தேவையான அரிசி மாச்சீனி பெற பொருளாக கிழங்கு வெங்காயம் எல்லாம் வந்துடும், பவுடர் ஷீப்போ எல்லாம் எல்லாம் வந்துடும். செம்மண் பூசிய சிறு குடில், சிறு செம்மண்ணால பூசப்பட்ட இந்த சிறிய குடில் தங்களுக்கு போதுமானது இல்லை, எனக்கு தெரியும் சொல்றேன் என்பதை நான் உணர்வேன். அவங்களோட வீடெல்லாம் சின்ன சின்ன வீடுதான், ஆகவே மண்ணால் பூசப்பட்ட இந்த குடிசை உங்களுக்கு போதுமானதல்ல என்பதை நான் உணர்வேன். கண்ணகி, இப்ப என்ன நடந்தது? அப்ப மாதிரி வாருகிறார், மாதிரி தான் அந்த வீடு கொடுத்தவள், கண்ணகியையும் கோவலிடம் வாழ்வதற்கான குடிசையை கொடுத்தவள் மாதிரி. அவள் தான் சொல்றாள், அம்மணி குளித்து விட்டீங்களா, இப்ப வந்துட்டு சொல்ற. அப்ப கண்ணகி சொல்றான், அப்படி எல்லாம் இல்லை தாய், இக்குடில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது, ஏனென்றா என் துணைவரோடு தனித்திருக்க மிகப்பெரும் வாய்ப்பை இக்குடில் எனக்கு தந்திருக்கிறது, எனது கணவனான கோவலனோடு சேர்ந்திருப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பை அளித்திருக்கிறது, எனது மாளிகையில் கிடைக்காது, நான் பெரிய மாளிகையில் அங்க பார்த்தேன், ஒப்பற்ற மகிழ்ச்சியினை இக்குடில் எனக்கு கொடுக்கிறது, நீங்கள் இதனை நீங்கள் உணர வேண்டும் தாய், நான் அங்க பெரிய மாளிகையில் இருந்தேன் ஆனால் அவர் இல்லாமல் இருந்தேன், இப்பொழுது சிறிய குடிலில் இருக்கிறேன், அவரோடு இருக்கிறேன், ஆகவே எனக்கு இது பெரிய மகிழ்ச்சி அளிப்பதாக கண்ணகி சொல்கிறாள். ஐயை என்ன நடக்குது, மாதரிட்ட சொல்றா, ரெண்டு பேரையும் எங்கட வீட்டுக்கு சாப்பாடு கூப்பிடுங்கம்மா என்று சொல்றான். அப்ப மாதிரி சொல்றா, அப்ப சாப்பாடு கூப்பிடுச்சுன்னா மாதிரி சொல்றாள், அம்மா ஐயைக்கு தாய் சொல்றாள், அடி ஐயை இவர்கள் சாவக நோன்பு பூண்டவர்கள், வேறாக்கள் சமைத்த சாப்பிட மாட்டார்கள், சாவக நோன்பு பூண்டவர்கள் பிறர் சமைத்ததை உண்ண மாட்டார், நான் ஆதிரையிடமும் அந்த இன்னொரு தோழி இன்னொரு செல்லியிடமும் சொல்லி இருக்கிறேன், என்ன சொல்லியிருக்கிறேன், பகல் உணவுக்கு அரிசியின் காய்கறிகளையும் கொண்டு வந்து தர சொல்லி இருக்கிறேன், அதை கவனி, போய் இவர்களுக்கு சமைக்க உதவு என்று இருக்கிறார். இப்ப மாதிரி ஐயை காட்டி கண்ணகியிடம் அறிமுகம் செய்கிறாள், மாதிரி ஐயை காட்டி, ஐயை காட்டி மாதிரி சென்ற ஐயை அங்க வந்திருந்த ஐயை காட்டி கண்ணகியிடம் அறிமுகம், யார் இவள் என்று அறிமுகம் செய்கிறாள் மாதிரி. அப்ப பாருங்க, மாதிரி ஐயை காட்டி கண்ணகிடம், இவள் அம்மா அம்மாண்டா கண்ணகி, இவள் இவள் என்பது இங்கே காணப்படுற ஐயை என் மகள் ஐயை, இவள் என் மகள் ஐயை, இவளை தங்களிடத்தில் விட்டு செல்கிறேன், உங்கள விட்டுட்டு போறேன், இந்த மகளை விட்டுட்டு போறேன், நீங்கள் இட்டு இவளை செய்து முடிப்பாள், நீங்க என்ன வேலை சொன்னாலும் செய்வாள் என்று சொல்றேன். அப்ப மாதிரி சொல்றாள், மாதிரி அம்மா சரி சரி அடுத்து கோவலன் கண்ணவியும் அதுக்கு தேங்க்ஸ் பண்றாங்க, உங்களுக்கு ஒரு வேலைக்கு ஒரு ஆளை விட்டுட்டு போறவனியா. அப்ப ஐயையும் பிற ஆட்சியரும்
ஆட்சியர் என்பது ஆயர்குடியில வாழ்றவர்கள். ஆட்சியரும் காய்கறிகள், அரிசி மற்றும் சமையல் பொருட்களை கொண்டு வந்து தருகின்றனர். சமையல் பொருட்களை கொண்டு தருகிறார். பின்னர் அடுப்பை மூட்டி சமைக்க தொடங்குவார். சமைத்து முடித்து இலையை இடுகிறாள். கை கால் வாய் சுத்தம் செய்து கோவலன் இலை முன் அமர்கிறான். கண்ணகி உணவை பரிமாறுகிறாள். விளங்கிட்டேன் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ரைட். சமைத்து முடித்து இலையை எடுக்கிறாள். யாரு? கண்ணகி. யாருக்கு? கோவலனுக்கு. அப்ப பாருங்க, கோவலன் சொன்னான், திரும்பி அங்க சோழ நாட்டுல பூம்புகார்ல மாதவீட்டை இருந்தவன் மாதவீட்டை இருந்து விலகி திரும்பி கண்ணகிட்ட வந்தான். வந்த உடனே கண்ணகி என்னோட புறப்படு என்று சொன்ன மறுகணமே, கண்ணகி நாங்க போவோம், இந்த சோழ நாட்டை விட்டு பாண்டி நாட்டுக்கு போவோம் என்று சொன்ன மறுகணமே, பாருங்க ஒரு கணவண்ணன் வந்து பிரிஞ்சு போயிருக்கிறான். கனகாலம் பிரிந்து வராமல் இருந்து வீட்டுக்கு வந்த உடனே என்னோட புறப்படு என்று சொன்ன உடனே மறுமொழி பேசாமல் என்னோட கிளம்பி வந்து விட்டாய். நீ எங்க போனி, இவளால அங்க இருந்த நீ என்று சொல்லி ஒரு எதிர்த்து கதைக்கவே இல்லை கண்ணகி. கோவலனை எந்தவித கதையும் கதைக்காம அதை நினைத்து நினைத்து என் மனம் கனக்கிறது, பாரமா இருக்கிறது. எப்படி எப்படி இது உன்னால் முடிந்தது? யோசிச்சு பாருங்க, ஒரு புருஷன் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிருக்கிறான், வந்து வேறொரு புருஷன் பண்டிகையோட வேறொரு பொம்பளோட போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் மாதவியோட, திரும்பி வந்த வீட்டுக்கு வந்த உடனே கண்ணை எப்படி நாங்க போவோம் என்று சொல்லி சொன்ன உடனே ஓபன் ஓடிக்கிட்டா. உலகம் நீ எங்க போயிருந்தா, ஏன் போயிருந்தா, அப்படி ஒரு கதையுமே கதைக்கவில்லை. இதை உன்னால் எப்படி எப்படி முடிந்தது? கண்ணகி மௌனம் காக்கிறார். கோவலன் போற்றும் ஒழுக்கம், மாணவர்கள் நல்ல பிள்ளையா இருந்தா போற்றும் ஒழுக்கம், போற்ற ஒழுக்கம் என்றால் மற்றவர்களால் போற்றப்படாத கூடாத ஒழுக்கம், போற்றா ஒழுக்கம் புரிந்தவர் தாங்கள், தாங்கள் போற்றாத மற்றவர்களால போற்றப்படாத கூடாத ஒழுக்கம். கண்ணகி அதாவது கட்டிய மனைவியை விட்டுட்டு மாதவியோடு போய் வாழ்கிறது வந்து போற்றும் ஒழுக்கம் அல்ல, போற்றா ஒழுக்கம். சரியா? போற்றா ஒழுக்கம் புரிந்தவர் தாங்கள். இதை புரிந்த என் மனம் உங்களை தனித்து விட சம்மதிக்குமா? நீங்க ஏற்கனவே நீங்கள் கூடாத செய்தியர், திரும்பவும் நான் உங்களை சேர்ந்தா நீங்க இன்னும் கூட தேவையில்லாத வழியில கெட்ட வழியில போயிருப்பீர்கள். உங்களை தனித்து விட சம்மதிக்குமா? ஏன் நான் உங்களோடு வந்தது தவறா இருக்கிறார் கோவலன். அவ இல்லை இல்லை நான் அப்படி சொல்லவில்லை, சாப்பிடுங்கள், உணவுண்ட சூடு தணிக்கிறது, இந்த உணவுண்ட உணவு ஆறி போகிறது, அதாவது போடப்பட்ட சாப்பாடு ஆறி போகிறது என்று சொல்கிறார். சாப்பிட்டு கை கழுவுகிறான். கண்ணகி தாம்பூலம் பெறுகிறாள். தாம்பூலம் என்பது வெற்றிலை பாக்கு. வெற்றிலை பாக்கு சாப்பிட்ட அப்புறம் வெற்றிலை வாக்கு போடுற வழக்கம். ஆகவே அவள் தாம்பூலம் போல் தருகிறாள். கோவலன் உன் காலில் உள்ள சிலம்பு எத்தனை வராங்க? வராங்க எத்தனை பவுன் கோல்ட தாங்க எத்தனை பவுண்ட் இருக்கிற மாதிரி அந்த காலத்துல வராங்கன்றதான் இருக்கு. எவ்வளவு வராங்க அவங்க எனக்கு தெரியாது. அப்ப கோவலன் சொல்றான், அவன் ஒரு பிசினஸ் மேன், ஏற்கனவே வியாபாரி, மிகச்சிறந்த வியாபாரி. அப்ப அவங்க இருக்கிறான், அவனுக்கு தெரியும் எந்தெந்த பொருள் என்னென்ன தரத்துல இருக்கு. அரச மகளிர், அரசனுடைய மகளிர் பெண்கள், அரச மகளிர் என்பது அரசனுடைய அரண்மனையில் இருக்கிற மகளிர், அரசை அராணி மற்றும் ராணியின் மகள், அரசனுடைய மகள், அப்படிப்பட்ட அரச மகளிர் மட்டுமே அணியக்கூடிய வேலைப்பாடு அமைந்த, வேலைப்பாடு அந்த டிசைன்ஸ் எல்லாம் அமைந்த மதிப்பு மிகு சிலம்பு அது. அவனுக்கு தெரியும் நீ காலில் போட்டிருக்க சிலம்பு சரியான விலை உன மதிப்பது. அதில் அது அதில் ஒன்றை எனக்கு தருவாய், நீ ரெண்டு காலில் ரெண்டு வச்சிருக்கிறாய், ஒன்றை தருவாயா? அது கண்ணை சொல்றான். ரெண்டு அவங்கிட்ட ரெண்டு சிலம்புல உண்டத்தான் கண். அதுக்காக சொல்றாங்க ஒன்று என்ன, ஒன்று என்ன, ரெண்டையுமே எடுத்து செல்லுங்க உங்களுக்கு இல்லாததான். கோவலன் அவன் ஏன் ரெண்டுல உண்டை கெடுத்தானா? உண்டை மட்டும்தான் கொண்டு போனான், ஏன் உண்டை கொண்டு போனான்? ஒரு பேப்பர்ல கேள்வியில வந்துச்சு, ஏன் கண்ணைகிட்ட ரெண்டு சிலம்பையும் கொண்டு போவாம ஒரு சிலம்பை கொண்டு போனான்? அதுக்கான விடை வேண்டாம், ஒன்று மட்டும் போதும், நான் பொருள் ஈட்டியதும், நான் பிசினஸ்ல திரும்பவும் நான் பொருளை ஈட்டியதும், காசு சேர்த்ததும் இதை போன்ற சிலம்பை உனக்கு செய்தருவேன், நான் கொண்டு போற சிலம்பு மாதிரி செய்தருவேன். அப்ப செய்யறதுக்கு அப்ப இதை காட்டி இதை காட்டி இந்த முடலை காட்டுறது, இதை மாதிரி செய்ய ஒண்ணு மட்டும் முடல் காட்டுறதுக்கு ஒரு சிலம்பு வேணும் அல்லவா? அதனாலதான் அப்போது எதை பார்த்து நகல் செய்வது? நகலண்டா நகர்த்து ஒரிஜினல் போயிட்டு என்னது அசல் போயிட்டு அசலை தான் கொண்டு விற்க போறான். அதே மாதிரி ஒன்று செய்யறேன்னா நகல், அசல் போல செய்யறது நகல். நகல் செய்வது ஒன்று உன்னிடத்தில் இருக்கட்டும், அதை பதை பார்த்து தான் நான் இந்த டூப்ளிகேட் நகல் செய்யலாம். அசல் அசல் தான் அசல் சிலம்பை கொண்டு விற்க போறான், பிறகு அது திரும்பி செய்யறா அதே மாதிரி ஒரு நகல் செய்ய வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப அசல் நகல், அசலுடைய எதிர்கருத்து நகல். சரியோ? சிலவுல போடுவாங்க எதை பார்த்து நான் நகல் செய்வது, இங்க நகல் என்பதனுடைய எதிர்கருத்து என்ன என்று வர்றாங்களோ அசல் என்று எழுதணுமா? கண்ணகி காட்சிலம்பை கலட்டி தருகிறாள். ஐயை அதை பார்த்து கொண்டு இருக்கிறாள். கண்ணகி காட்சி யார்? ஐயா யார்? யாருடைய மகள் ஐயை?
மாதிரியின் மகள். மாதிரியார் அந்த ஆயர் குலத்தினுடைய தலைமகள், தலைமகள். அப்ப கோவலன், அப்ப பாருங்க, அப்ப என்ன கோவலன் சொன்னான், பெண்ணு இங்கே வா, உன் பேர் என்ன சொன்னாய்? அவங்க அம்மா அம்பிக்கையை அறிமுகப்படுத்தின ஐயன், ஐயை. கோவலன் சொல்றான், கண்ணகியை நீ கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அவன் கோபுராணி சிலம்பவிக்கிறதுக்கு அவ கண்ணகியை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஐயையத்தான் சொல்றான். ஐயா சொல்றான், நிச்சயம் ஐயா, நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லேன். அப்ப ஐயா சொல்றான், உங்கள் இருவரையும் பார்க்கும் போது ஆயர் பாடியில் பாடி திரிந்த கண்ணன், கண்ணன் என்பது கிருஷ்ணன் விஷ்ணு ஒன்றெல்லாம் வரும், அவர் நப்பின்னையையும், நப்பின்னை என்பது அவங்க அந்த ஆயர்பாடி சீனையில் இருந்த ஒரு பெண்ணையும் பார்த்தது போல் இருக்கிறது. கண்ணனும் நப்பின்னையும் தான் ஆடிப்பாடி மகிழ்ந்தார்கள், அதை போல இருக்கிறது உங்கள் ரெண்டு பேரையும் பார்க்கும் போதுன்னு சொல்றாங்க. கண்ணகி ஏன் அப்படி சொல்லவனான்னு சொல்றான், கண்ணன் கிருஷ்ணன் சொல்லவனான் சொல்றான், சொல்லுங்க யாராவது சொல்லுங்க. என் அடிப்பண்ணி என் கணவனை கோவலனை கண்ணன் என்று சொல்லாது, என் மனம் பலிக்கிறது, என் கண்ணன் என்று சொல்லக்கூடாதுன்னு சொல்றான். கண்ணன் எப்பவுமே கோபியர் பெண்களோடுதான் கூடிக்கொண்டு திரிவான். உங்களுக்கு தெரியும், பெண்கள் குளிக்க போனால் அவர்களுடைய ஆடைகளை எடுத்து வச்சுக்கொண்டு ஒழிச்சிடுவான். கூந்தல், ரெண்டு கூந்தலை கட்டிப்பிடி, ரெண்டு கூந்தலையும் பெண்கள் இருக்கும்போது பின்னால ரெண்டு கூந்தலையும் கட்டி விட்டுருவான், ரெண்டு பேரும் உள்ள விடுவாங்க. அப்படி பெண்களோடுதான் இருப்பான் கண்ணன். ஆயர்பாடியில கண்ணன் இப்பொழுதும் பெண்கள் குலத்தோடு தான் விளையாடிக்கொண்டே இருப்பான். அதனாலதான் அடிப்பெண்ணே என் கணவரை கண்ணன் என்று சொல்லாது என்றால், கண்ணன் வந்து பல பெண்களை பெண்களோடு விளையாடிக்கொண்டிருப்பான், பெண்களோடு தான் இப்ப பெண்கள் கூட்டத்தின் நடுவே தான் காணப்படுவான். அதனால என் மனம் பலிக்கிறது, அவனை இனி போகக்கூடாது, இனி அவன் என்னை விட்டு போகக்கூடாது என்கின்ற அந்த அதே காரணத்தில் வேறு பெண்களை தேடி போகக்கூடாது. கண்ணன் அப்படித்தான், கண்ணன் அப்படித்தான். நீ ஆழ்பெரிய கண்ணன்டா சொன்னா கருத்து, நிறைய பெண்களோட அவன் தொடர்பு வைத்திருப்பவன் கருத்து, அதான் கருத்தாக இருக்கிறது. அதனாலதான் அப்படி மனம் பலிக்கிறது என்று சொல்கிறது. மேடையில் இருள் பரவுகிறது, ஐயையின் மீது மட்டும் ஒளி கூட்டப்படுகிறது. அந்த எல்லாரும் லைட் நினைத்தது, இந்த ஐயன்ற பாத்திரத்துக்கு மட்டும் லைட் போக்கஸ் கொடுக்குறாங்க. ஐயை பார்வையாளரை பார்த்து பொழுது போய் பேசுகிறாள். ஐயை நாங்க நாடகம் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவனை வழி அனுப்பிய கண்ணகி அவன் கண்களில் இருந்து மறையும் வரை அவனையே பார்த்து கொண்டு அக்குடிலின் வாயிலில் நிற்கிறாள். அவன் படுத்துட்டு போறான், இப்ப வாசலுக்கு வந்து குடில வந்து அப்படியே கோவலன் போறதை அப்படியே பார்த்து கொண்டு நிற்கிறான். கோவலன் செல்வதை பார்த்து கொண்டு ஆயர் சீதியின் அச்சிறு குடிலின் வாயிலில் அவள் நின்று கொண்டிருந்த கோலம் எப்படி இருக்குன்னு சொன்னால், எழில் மிக்க ஓவியத்தை போன்றிருந்தது. அப்படியே அந்த அழகா வழிக்கிட்டு தெரிய நிறைய பூ வச்சு பொட்டு வச்சு வாசல்ல அப்படியே கோவலன் போவதை பார்த்து கையசைத்துக் கொண்டு இருக்கிறான். அதனுக்கு படமாக்குறதுனா ஒரு அழகான ஓவியம் போல இருக்கிறது. உலகில் நீங்கள் எங்கிருந்தாலும் விஜே டிவியின் யூடியூப் தளத்தை உடன் சப்ஸ்கிரைப் செய்து அதன் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கும் அதே வேளை மிக பிரம்மாண்டமான பரிசுகளை அள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க, பரிசுகளை அள்ளுங்க.